புரட்சித் தலைவர் வந்து கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி விலகி வந்துட்டு நம்ம ஆரம்பிக்கலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டு நம்ம எதுக்கு கிராமத்து பக்கமா போயிட்டு மக்களை பார்த்து கேட்போம் அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா கட்சி ஆரம்பிக்கலாம்னு சொல்லி அம்பாசிடர் கார் எடுத்துட்டு அப்படியே ஊர் பக்கமா போறார். அங்க ஒரு ரயில்வே கேட்டு போட்டுறாங்க, காரு வந்து அந்த இடத்துல நின்றுச்சு. வயக்காட்டுக்குள்ள நிறைய பேர் பெண்கள் எல்லாம் வந்து நாத்து நட்டுட்டு இருக்காங்க. நாத்து நட்டவங்கெல்லாம் பார்த்துட்டு என்ன அங்க ஒரு அம்பாசிடர் கார் மாதிரியே நிக்கிது, ஒண்ணு யாரு வந்திருக்கா, சிகப்ப தங்க பஸ்ப மாதிரி ஒருத்தர் உட்காந்துருக்காரு, யார் அது, எம்ஜிஆரா அப்படின்னு சொல்லிட்டு அங்க நாத்து நட்டுட்டு இருந்தவங்க அந்த நாத்தோட சேர அள்ளிட்டு வேகமா ஓடியாந்துருக்காங்க சேலையை மடிச்சுக்கிட்டு. உடனே பக்கத்துல இந்த மேனேஜர் சொல்லிருக்காரு, ஐயா அந்த பெண்கள்லாம் வந்து ஆவேசமா வர்றாங்க, அவங்க எல்லாம் திமுக காரங்க போட்டிருக்கு, அவங்க பார்த்தா சேர அடிச்சுட்டா நமக்கு தான் அசிங்கம், நீங்க உள்ள ஏறிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பரவாயில்ல அவங்க சேர அடிச்சாங்கன்னா நான் எப்படியே திரும்பி போயிடலாம், இல்லைனாக்க நம்ம கன்வி பண்ணுவோம்னு சொல்லியிருக்காரு தலைவர். அந்த சேத்தை எடுத்துட்டு வந்தவங்க நேரா புரட்சித் தலைவர் வந்து, ஐயா நீங்க எதை தொட்டாலும் பொண்ணாகுமாமே, இந்த மண்ணை தொட்டு கொடுங்கய்யா இதுவும் பொண்ணாகட்டும் சொன்னாராம். அதுதான் பொன்மன செம்மல். நல்லா இருக்கீல, இன்னும் சத்தத்தையே காணும், நல்லா இருக்கீல்ல, இன்னும் சிறப்பா இருக்க போறீங்க. எதுக்காக நான் சொல்றேன்னா 2001 எனக்கு கல்யாணம் ஆச்சு, அப்படி எல்லாம் பார்க்க கூடாது. ஒரு தடவை தான் ஆச்சு, மற்றவங்கள மாதிரி 2-3 எல்லாம் பண்றதுக்கு நமக்கு தெம்பும் இல்லை தைரியமும் இல்லை. அதனால் உன்னை வச்சுக்கிட்டே நம்ம என்ன பாடுபடுறோம் உங்களுக்கு தெரியும். 2001 கல்யாணம் ஆச்சு. முதல் முதலாக என்னுடைய கல்யாணத்துக்கு 2 குத்து விளக்கை புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அந்த 2 குத்து விளக்கு தான் இன்னைக்கு என் வீட்டில் ஒளி விளக்கா இருக்கு. என் வீடு மட்டுமல்ல தமிழகமே 2011 வரைக்கும் ஒளி விளக்கா இருக்குன்னா அதற்கு அருமையான ஆட்சி அம்மாவினுடைய ஆட்சி, அத்தனை திட்டங்களையும் போட்டு அனைத்தையும் செயல்படுத்தின ஒரே தலைவி உன்னத தலைவின்னா அது புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மட்டும்தான். ஒன்னா ரெண்டா வரிசையை அடுக்கிக்கிட்டே போகலாம். அதுக்கு முன்னாடி 52 ஆண்டு காலம் இந்த கட்சியை தொடங்கி நடத்தி வந்து 52 வருஷம் இல்லைங்க, எனக்கு பின்னாலும் 100 ஆண்டுகள் இருக்கும் சொல்லிட்டு போன புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். அதுபோல இன்னைக்கும் எடப்பாடியார் அவர்கள் மூலமா இன்னைக்கு காலையில் பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா சிறப்பா கூட்டம் போட்டு நிறைய திட்டங்கள் போட்டு செயல்படுத்தியிருக்காங்க. செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் இரவு 9 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.